தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மக்களின் அன்பை பெற்ற தலைவர் கேப்டனுடைய இரண்டாவது நாள் அவருக்கு அஞ்சலி செலுத்த நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்துல அவருக்கு இன்றைக்கி அத்தனை பேரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கழக நிர்வாகிகளோடு இன்றைக்கி இரண்டாவது நாள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். இந்த இடத்துல நேற்று நான் சொன்னது மாதிரி கேப்டனுடைய பேர் எத்தனை ஆண்டு காலம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் காலம் அவர் பெயர் நிலைத்திருக்கும் வண்ணம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சமாதியை இங்கே நிறுவ இருக்கிறோம். அங்கு 24 மணி நேரமும் அவருடைய ஆன்மா இங்கேயே நம்மோடு இருக்குது அப்படின்னு காமிக்க விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். தினந்தோறும் இங்கு பூஜைகள் அலங்காரங்கள் செய்யப்படும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நேற்று கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த, நேற்றே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இது என்னுடைய கடமை நான் சொல்லணும், தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆளுநர் ரவி அவர்களுக்கும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அனைத்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிமுகவை சேர்ந்த அண்ணன் எடப்பாடியார் ஓபிஎஸ் அனைத்து அமைச்சர்களுக்கும் அதே போல் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அம்மா சசிகலா அம்மையாருக்கும் அதே போல் இன்றைக்கு எங்களுடன் தொடர்பு எங்களோடு பேசின ராகுல் காந்தி அவர்களுக்கும் அதே போல் நிர்மலா சீதாராமன் நேராக வந்து கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. திரை உலகத்தை சேர்ந்த அனைவருக்கும் அதே போல் யார் யார் எல்லாம் திருமாவளவன் வைகோ அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் வந்து கேப்டனுடைய இறுதி அஞ்சலியில் பங்கேற்றார்களோ அனைவருக்குமே ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக எஸ்பெஷலி உதயாநிதிக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா மூணு வாட்டி வந்தார், தலைமை கழகத்துக்கு வந்தார், அங்கே தீவு திடலுக்கும் வந்தார், இங்கே கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போதும் வந்தார். அவருக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த கலைத்துறையினை சேர்ந்தவர்களுக்கும் எல்லாத்த விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அத்தனை பேர் வீட்லேயும் தொலைக்காட்சியில் நீங்கள் 24 மணி நேரம் இல்லை 2 நாட்களாக அனைத்து ஊடகங்களும் இங்கே எங்களோடையே இருந்து லைவ் பண்ணி ஒட்டுமொத்த உலகுக்கும் கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தையும் நாம் அவருக்கு செய்த இறுதி அஞ்சலியையும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கு என்னுடைய பணமாறு நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு சில லட்சம் தான் கேப்டனை நேராக பார்க்க முடிஞ்சது, ஆனால் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் அவருடைய இறுதி பயணத்தையும் இறுதி அஞ்சலியும் கொண்டு போய் சேர்த்தது ஊடகம் தான். ஒவ்வொரு வீட்லேயும் கேப்டனை இழந்த துக்கம் தாழாமல் ஒவ்வொரு தாய்மாரும் தன் பிள்ளைய மாதிரி பார்த்துக்கிட்டாங்க கேப்டனை. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டு நிகழ்வு மாதிரி மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் நேற்று உலகமே இருந்திருக்கு. அதுக்கு பல சாட்சிகள் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, தீவு திடலிருந்து தலைமை கழகம் வரும் வரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் அவர்கள் வந்தது, அதற்கு ஒட்டுமொத்த மக்கள் கேப்டனுக்கு கொடுத்த அந்த மரியாதைக்கு அனைவருக்கும் நான் தலை வணங்கி இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை அத்தனை பேருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் செஞ்ச தர்மம், அவர் செய்த உதவி, அவருடைய நேர்மை, இது மாதிரி இனிமேல ஒருத்தர் நம்மளால பார்க்க முடியுமா என்று ஏங்கக்கூடிய அளவு ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு என்ன வைத்த கேப்டனுடைய அந்த உதவும் குணமும் அத்தனை பேர் மனசுலையும் அவர் நீங்காத இடம் பெற்று இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமே அவருக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க, அவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அவர் எங்கும் போல இங்கே நம்ம கூடியே தான் இருக்கார். இங்கே வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய மனசிலையும் கட்டாயம் கேப்டன் அவர்கள் 100 இல்லை 1000 இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிச்சயம் இருப்பார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். எனவே இங்கே தலைமை கழகத்தில் அவருக்கு இங்கேயே நம்ம இடத்துலையே உடல் அடக்கம் பண்ணி அவருக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சமாதி அமைக்க இருக்கிறோம். அங்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன், நேற்று வரைக்கும் எல்லாரையும் உள்ள விடணும், நீங்கள் எல்லோரும் வந்து கேப்டனுக்கு பூ போடணும், கண் அந்த இறுதியில் அந்த மண் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் போடணும்னு தான் நான் விரும்பினேன். பட் இந்த இடம் மிக ரொம்ப சின்னது, லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே விட முடியாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னிலிருந்து எந்த கட்டுப்பாடும் பொதுமக்களுக்கு யாருக்குமே கிடையாது, யார் வேணும்னாலும்
எப்பொழுது வேணுமென்றாலும் தலைமை கழகத்திற்கு வாங்க. அவனா அவர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களை இனிமே யாரும் எதுவும் கேட்க முடியும். எப்போ வேணாலும் வாங்க, அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணுமா வாங்க, அவருடைய சமாதிக்கு வாங்க. உங்களுக்காக இங்கே எங்கள் ஆட்கள் இருப்பாங்க, அவருக்கு பூ மரியாதை செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், ப்ரே பண்ணணும், எதுனாலும் மனப்பூர்வமாக நீங்கள் வந்து யார் வேணாலும் கேப்டனுடைய சமாதிக்கு வரலாம், அவரை நீங்கள் வந்து எல்லாருமே சந்திக்கலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் எல்லாருக்குமே சொல்கிறேன். எனவே இனிமேல் ஒவ்வொரு இனிமேல் கேப்டன் விட்டு சென்ற பணிகள் ஏராளமாக இருக்குது. எங்களால் இங்கே இருக்க எல்லாராலையும் யாராலையும் பேச முடியும். உண்மை, யாரும் சாப்பிடல தூங்கலை தான் உண்மை. ஏன்னா ஊருக்கே சோறு போட்டவர், உலகத்துக்கே சோறு போட்டவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறப்போ அந்த ஒவ்வொரு பருக்கை உணவிலையும் கேப்டன் தான் தெரிகிறார். எல்லாருக்குமே அந்த உணவை பார்த்தாலே கேப்டன் தான் தெரிகிறார் அத்தனை பேருக்கும். அதனால சொல்கிறேன், சாப்பாடு போட்டவர் அவர், கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து அவரை பாருங்கள். அத்தனை பேரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதனால் அவர் விட்டு சென்ற பணிகள் எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கடமை பொறுப்பு எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கடமைகள் அத்தனையும் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இனிமேல் ஒரே கரமாக இணைந்து எந்த ஈகோ பாகுபாடு எதுவும் இல்லாமல் கேப்டனுடைய லட்சியம் கொள்கை என்னவோ அதை வென்றெடுப்பது ஒன்று தான் அத்தனை பேருடைய லட்சியம். அந்த வெற்றி கனியை பறித்து நிச்சயம் கேப்டனுடைய சமாதியில் அவர் காலுக்கு அடியில் சமர்ப்பிக்கும் நாள் தான் இந்த நாள் தான் எங்களுக்கான நாள். அதுதான் கேப்டனுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்கிறேன். எனவே ப்ரெஸ் மீட்டு நடந்திருக்கு. அதே மாதிரி பொது இடத்துல ஒரு மணி மண்டபமும் கேட்டிருக்கோம் கேப்டனுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம். அதை மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன். ஏன்னா முதலமைச்சர்கிட்டயும் உதயாதையும் அமைச்சர்கள்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவான ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான இடத்துல கேப்டனுக்கு ஒரு மணி மண்டபம் அமைக்கணும், அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை, இது நாட் ஓன்லி கட்சி, ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையை இதை வைக்கிறோம். நிச்சயம் அது நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே அத்தனை மக்களுக்கு, அதுதான் என்னுடைய முதல் இது.